ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்பைஸியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். அதையே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து கொஞ்சமாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கொடமிளகாய் கொஞ்சம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு 4 மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் 4-5 பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காய்கறியில் கொடமிளகாயும் மஷ்ரூம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் குக்கிங் ஆயில் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி வந்து நம்ம பட்டரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் இது கூட சேர்த்திக்கலாம். நான் இது கூட ஒரு அரை கப் வந்து ஸ்வீட்கார்னையும் சேர்த்திக்கிறேன். ஸ்வீட்கார்ன் வந்து நம்ம தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி நம்ம காய்கறிகளை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பு வந்து செய்யலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகளை நல்லா நம்ம வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த காய்கறிகள்லாம் வந்து வெந்துடும். இப்போ நான் 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். இதுக்கு இடையில நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, சூப்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக வந்து நான் இதை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்திக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா குக் ஆயிருக்கு. இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு இது கூடவே நான் மறுபடியும் 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மறுபடியும் நம்ம நல்லா வேக வைக்கணும். நம்ம வந்து வீட்டில் எவ்வளோ பேருக்கு சூப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து இங்கே சேர்த்திக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணுறேன்னா, 1 ஸ்பூன் வந்து நான் பிளாக் பெப்பர் வந்து சேர்த்திருக்கேன். இதுதான் வந்து நமக்கு சூப்புக்கே வந்து டேஸ்ட் கொடுக்க போகுது. குருமிளகு பொடியை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். கடைசியாக சூப்பை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஏன்னா பெப்பர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நமக்கு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.